எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து முருகருக்கு பாடுற ஒரு பாட்டு, ஆறு வரி பாட்டு. நம்ம முக்காவாசி பேருக்கு நிறைய அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அந்த பாடலுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட மெசஞ்சரில் கேட்டிருந்தார். நான் அவருக்கு விளக்கம் சொல்லிட்டேன். அப்போ தான் யோசித்தேன், சரி எவ்வளோ பேருக்கு இந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கும், தெரியாதவர்களுக்காக இதை நம்ம ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோமேன்னா இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோடையும் இந்து மத தெய்வங்களோடையும் தொடர்புடைய வீடியோ, அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். அந்த ஆறு வரி பாட்டு என்னன்னா, ஆரிரு தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். இதான் அந்த ஆறு வரி. இதுக்கு அர்த்தம் ஆர் இரு தடந்தோல், ஆறு ரெண்டு, ஆறும் ரெண்டும் கூட்டக்கூடாது, ஆறு இன்ட்டு ரெண்டு, பன்னிரண்டு. ஆறிரு தடந்தோல் வாழ்க, பன்னெண்டு கை இருக்கிறதுனால பன்னிரண்டு தோள்கள் வாழ்க. ஆறு முகம் வாழ்க, முருகக்கடவுளை குறித்தான ஆறு முகம், சிவனுடைய ஐந்து முகம். அப்பா கிட்டேருந்து வந்தது, அம்மா கிட்டேருந்து வந்த ஒரு முகம், பார்வதி தேவி கிட்டேருந்து வந்த ஒரு முகம், அன்னையும் பிதாவும் சேர்ந்து கொடுத்த ஆறு முகம் வாழ்க. வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க. வெற்பை என்பது மாமரத்துக்கு இன்னொரு ஒரு தமிழ் பெயர். சூரபத்மனை அழிக்க முருகக்கடவுள் போரிட்ட போது கடைசி நாள் சூரபத்மனுடைய எல்லா படைகளும் அழிந்து போயிடுச்சு. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடலுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்புறம் முருகக்கடவுள் கடல் தண்ணியெல்லாம் வற்ற வைக்கிறார். ஐயோ கடல் தண்ணி வத்திருச்சே என்ன பண்ணுவேன்ட்டு மாமரமாக மாறி நிற்கிறான். அப்படி மாறி நின்ன மாமரத்தை கூறு செய், ரெண்டு கூறா செய்த தனி வேல் வாழ்க, தனித்தன்மை பொருந்திய வேல் வாழ்க. ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க. குக்குடம், குக்குடா அப்படின்னாக்கா சேவலை குறிக்கும், சேவல் வாழ்க. செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, செம்மையான வேலை உடைய கந்த பெருமான் ஏறி அமர்கின்ற மஜ்ஜை அப்படின்ற மயில் வாழ்க. ஆனை தன் அணங்கு வாழ்க, ஆனைன்னு சொல்கிற தெய்வ யானை, தெய்வ யானையை வந்து விஷ்ணு வந்து இந்திரன்கிட்ட ஒப்படைக்கிறார். வழக்க சொல்லி இந்திரன் என்ன பண்ணுறார், அவர் இருக்கிற பிஸியில் அவருடைய வாகனமான ஐராவதம்னு சொல்கிற யானை,
ஐராவதம். அந்த யானைக்கு ஐந்து தும்பிக்கைகள் இருக்கும், வெள்ளை யானை. அந்த யானை வளர்த்த பொண்ணுன்றதுனால தெய்வ யானை, தெய்வ தன்மை வாய்ந்த யானை வளர்த்த பெண். ஆணை தன் அணங்கு வாழ்க. அந்த தெய்வ யானைக்கு அருகிலேயே இருப்பவர் வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க. மாசு அற்ற அழுக்கற்ற தூய்மையான எண்ணம் கொண்ட அன்பு உள்ளம் கொண்டன்னு அர்த்தம். வள்ளி அம்மை வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம். முருகக்கடவுளை வணங்குற எல்லா அடியவர்களும் நல்லா இருக்கணும், வாழணும் அப்படின்றது தான் இந்த பாட்டுக்கான அர்த்தம். இப்போ இந்த பாட்டை கேட்டு பாருங்க. ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம்னு சொல்கிற சேவல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, மயில் வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். இதே மாதிரி இன்னொரு ஒரு ஆறு வரி பாட்டு கந்தர் அலங்காரத்தில் இருக்கு. அந்த பாட்டு என்னன்னாக்கா, மூவிரு முகங்கள் போற்றி. மூணு ரெண்டுன்னா முதல்ல சொன்ன மாதிரி மூணு ப்ளஸ் ரெண்டு இல்லை, மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு. மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொழி கருணை போற்றி. முகம்னு இருந்தால் முகம் மட்டும் இருக்கக்கூடாது, அது கருணை வழிகின்ற முகமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற. ஏவர்னா ஏவல் செய்கிறவங்க, நம்மளை அழிப்பதற்காக ஆட்களை அனுப்புகிறவங்க, எதிரிகளை குறிக்கும். ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, பன்னிரண்டு தோள்களை உடைய கந்த பெருமான் போற்றி. மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி. காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த முருகக்கடவுள், காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, செம்மையான வேலை உடைய முருகக்கடவுளுடைய மலரடி போற்றி. காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. அவருடைய சேவலும் மயிலும் வாழ்க, அவர் கையில் ஏந்தியிருக்கின்ற வேல் வாழ்க அப்படின்றது தான் இந்த வரிகளுக்கு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது பாட்டுக்கு அர்த்தம் தெரியலன்னா என்கிட்ட கேட்கலாம், எனக்கு விளக்கம் தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டு டேக் கேர்.